பேக்கேஜ். இப்ப நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான்னா ஒரு 18-19 வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சைல்டுல இருந்து ஒரு அடல்ட்டுக்கான ஸ்டேஜ் மாறும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஹேவ் பிகம் மெச்சூர். ஸோ இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்னம்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சடனா ரைஸ் ஆகும். அப்பதான் வந்து என்ன ஆகும்னா அந்த கேரக்டரைசேஷன் மாறும். அது தவிர நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்திருப்போம் பேசிக் லைஃப் ப்ராசஸ்ல நம்மளோட பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ஒன்று கொஞ்சம் மாறும்போது அதை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம், அடுத்தது வந்து இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ நம்மளோட உடம்பு வந்து ஒரு ப்ரோக்ராம்டு ஃபங்க்ஷனாக நடத்துற ஒரு முக்கியமான ரோல் என்ன பிளே பண்ணுது அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்ன, அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கு, தென் அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து எப்படி ரெகுலேட் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்து கிருஷ்ணன். ஸோ நான் இன்ட்ரக்ஷன்ல சொன்ன மாதிரி இப்போ பார்க்க போறது என்ன, எண்டோக்ரைன் சிஸ்டம் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் கிடையாது, அதை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெவ்வேறு கிளான்ஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் தான். ஸோ பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறதான் இந்த ஹார்மோன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஹைப்போதலாமஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோன் ரிலீஸ் ஆகி அது பிட்யூட்டரி ஆக்டிவேட் பண்ணும், தென் அதுக்கப்புறம் தான் கரஸ்பாண்டிங் கிளான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் மாஸ்டர். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னு தெரியணும், அப்புறம் அதோட கிராஸ் அனாட்டனமி எப்படி இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது, தென் ஒவ்வொரு ஹார்மோனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ஈவெண்ட்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அனாட்டனமி வைஸ் பார்த்தா அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரோ செக்ரேட்டரி செல்ஸ், அதாவது ஒவ்வொரு விதமான ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் செல்ல இருந்து ரிலீஸ் ஆகும். அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து ஹைப்போதாலமஸ் மட்டும்தான், அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ். தென் அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ், தென் அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன் ஆக்ட் பண்ணக்கூடிய டார்கெட் செல்ஸ். ஓகேவா, மொத்தம் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சிஸ்டம். ஸோ நம்ம உடம்புல இந்த ஹோமியோஸ்டாசிஸ்ல ரோலில் முக்கியமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு விஷயம் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமும் நர்வஸ் சிஸ்டம், இது ரெண்டு தான் நம்ம டோட்டல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் எப்போ அந்த ஹார்மோன் வேலை தேவைப்படுதோ அப்போ வந்து என்ன ஆகும், அந்த ஆக்டிவேட்டர் ஹார்மோன் வந்து அதை செக்ரீட் பண்ண வைக்கும். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் எல்லா டிஷ்யூஸுக்கும் ஏதோ ஒரு ஹார்மோன் தான் ரெகுலேட் பண்ணுற மாதிரி பண்ணும். அது போக இது வந்து எக்ஸலன்ட் ஃபீட்பேக் மெக்கானிசம் கான்செப்ட் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஓவரால் ஹார்மோன்ஸ் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணோம்னா எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எக்ஸோக்ரைன்னா என்ன பண்ணோம்னா டக்ட் மூலமாக இப்போ ஒரு கிளான்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் டைரெக்டாக பிளட்டுக்கு போகாமல் ஒரு டக்ட் வெளியே ரிலீஸ் ஆகி பிளட் ஒரு கரஸ்பாண்டிங் பிளேஸுக்கு போகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் இருக்கு. ஸோ பேன்க்ரியாஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து என்ன பண்ணோம்னா ரிலீஸ் ஆகும், அது டக்ட் வெளியே போகும். ஆனால் அதே பேன்க்ரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் ஆகும் ஒர்க் ஆகும். பேன்க்ரியாஸ் இருக்கக்கூடிய ஹார்மோன் இன்சுலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிலீஸ் ஆகி அப்படியே பிளட்டுக்குள்ளே போகும். ஸோ பேன்க்ரியாஸ் ஒன்லி ஆர்கன் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் போத் மெக்கானிசம், எக்ஸோக்ரைனாகவும் ஆக்ட் ஆகும் எண்டோக்ரைனாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ரெகுலேஷன், ஸோ இந்த கான்செப்டை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இது வந்து டெஸ்டோஸ்டெரோன் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஹார்மோன். டெஸ்டோஸ்டெரோன் வந்து எங்கே ஒர்க் ஆக போகுது அப்படின்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் மென்ஸ்ல. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன அப்படின்னா ஹைப்போதலாமஸ்லேருந்து என்ன அப்படின்னா ஹார்மோன் செக்ரீட் பண்ணுங்க அப்படின்னு எங்கே வரும், பிட்யூட்டரிக்கு வரும். பிட்யூட்டரி என்ன பண்ணும் அப்படின்னா அங்கேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா பர்டிகுலர் ஆர்கனுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். ஸோ இப்போ அதுக்கான செக்ரி சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ்லேருந்து வரக்கூடியது கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ங்கிறது வந்து வரும் ஹைப்போதலாமஸ்லேருந்து. அது பிட்யூட்டரியில் ஆக்ட் பண்ணி பிட்யூட்டரியிலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆர்கன் எந்த ஆர்கன் வந்து செக்ரீட் பண்ணும் அப்படின்னா டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணுவது சிக்னல் கொடுக்கும், அங்கேருந்து என்ன அப்படின்னா டெஸ்டோஸ்டெரோன் ரிலீஸ் ஆகும், அது மூலமாக செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸோ இல்லாட்டி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனோ நடக்கும். ஸோ இதுவே நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமாகவும் ஆக்ட் ஆகும். எப்போ இந்த டெஸ்டோஸ்டெரோன் வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்கோ அப்போ இதுவே போய் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி போய் என்ன பண்ணுவோம் பிட்யூட்டரியில் இல்லை ஹைப்போதாலமஸில் ஆக்ட் பண்ணி ஃபர்தர் ரிலீஸை வந்து என்ன பண்ணுவோம் தடுக்கிறதுக்கான ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசமாக ஆக்ட் ஆகும். ஸோ ஹைப்போதாலமஸ் அண்ட் பிட்யூட்டரி ஹார்மோன் சொன்ன மாதிரி மொத்த ஹார்மோன்ஸ் கண்ட்ரோலில் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறது என்னது இந்த ஹைப்போதாலமிக் ஹார்மோன் தான். ஸோ பாருங்க ஹைப்போதாலமஸ் ஹைப்போதாலமஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் இங்கேருந்து வந்து என்ன அதை பண்ணணும்னா ஹார்மோன் ஃபர்ஸ்ட் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அது எங்கே போகும் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டுக்கு. ஸோ நம்ம பிட்யூட்டரியில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஆன்டீரியர் பிட்யூட்டரி போஸ்டீரியர் பிட்யூட்டரி, ஒரே அதனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இது இருக்குது. ப்ரொடாமினன்ட் ஹார்மோன்ஸ் வந்து எதுலேருந்து வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலிருந்து தான் ரிலீஸ் ஆகும், தட் மீன்ஸ் அது சிக்னல் கொடுக்கக்கூடியது. போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஹார்மோன் ஆக்சிடோசனும் வாசோப்ரோசனும். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயங்கள் இருக்குது, சில ஹார்மோன் என்ன பண்ணுன்னா பிட்யூட்டரியிலிருந்து டேரெக்டாக ரிலீஸ் ஆகி ஆக்ஷன் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு க்ரோத் ஹார்மோன், அது போய் இன்னொரு ஹார்மோன் வந்து இன்னொரு கிளாண்டை போய் என்ன பண்ணாது இனிஷியேட் பண்ணி செக்ரீட் பண்ணாது.
ஸோ டைரெக்டாக ஆக்ஷன் பண்ணும். ஆனால் சில ஹார்மோன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்யூட்டரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் ஒரு ஆர்கனை போய் ட்ரிகர் பண்ணுது. உதாரணத்துக்கு வந்து தைராய்டுக்குலாம் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது பெட்யூட்டரியிலேருந்து ரிலீஸ் ஆகும், அது போய் தைராய்டுக்குலாண்ட் ஆக்டிவேட் பண்ணி அங்கேருந்து தான் என்ன பண்ணுவோம் தைராய்டு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். இங்கே பாருங்கள், ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிளுங்க பாருங்கள், இப்போ ஆன்டிகே பெட்யூட்டரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது டிஎஸ்ஹெச், எஃப்எஸ்ஹெச், எஃப்எஸ்ஹெச்னா பாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், எல்ஹெச்னா லுட்டினைசிங் ஹார்மோன், ஏசிடிச்சுனா ஏசிடிஹெச்னா அடினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் ஆஸ் யூஷுவல் டைரக்ட் ஆக்ட் ஆகும், அது மாதிரி ப்ரோலாக்டின் என்ன டைரக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஹார்மோன் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹைப்போதாலமிக் ஹார்மோனா நமக்கு என்னன்னு தெரியணும். அடுத்து போஸ்டீரியர் பிட்யூட்ரி, ஆன்டீரியர் பிட்யூட்ரி. அதாவது போஸ்டீரியர் பிட்யூட்ரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னும், ஆன்டீரியர் பிட்யூட்ரி வந்து அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. தென் அது போக சில இம்பார்ட்டண்டான ஆர்கன்ஸ், ஓகேவா, அதாவது கிளான்ஸ் ட்ரீட் பண்ணக்கூடிய ஆர்கன் கிளான்ஸ். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு ஈஸியாக புரியும். இப்போ ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய நீரோ செக்ரிட்டி செல்ஸ் தான் என்ன பண்ண அப்படின்னா செக்ரீட் பண்ணுது, இதான் ஹைப்போதலாமஸ். ஸோ அங்கேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து சில நேரம் என்ன ஆகும்னா இங்கேயே ஸ்டோர் ஆகிருக்கும், டைரெக்டாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா க்ரோத் ஹார்மோன், இல்லை வேற ஒரு ஹார்மோன் டிஎஸ்ஹெச் மாதிரி ஹார்மோன்னாலும் அங்கே வந்து என்ன இருக்கும் ஸ்டோர் ஆகிருக்கும் எண்டோக்ரைன் செல்ஸில். ஸோ எப்போ சிக்னல்ஸ் வருதோ, இங்கேருந்து சிக்னல் வருதோ அப்போ வந்து என்ன பண்ணிடும், இது வந்து ரிலீஸ் பண்ணி ஏதோ பிளட் ஸ்ட்ரீம் மூலமாக பர்டிகுலர் ஆர்கனுக்கு வந்து டார்கெட் பண்ணிடும். ஸோ ஹைப்போதலாமிக் பிட்யூட்ரி ஆக்சஸ், இது ஃபீட்பேக் மெக்கானிசம் மூலமாக கண்ட்ரோல் ஆகக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட க்ரோத், மெட்டபாலிசம், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ், ரீப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய திங்ஸ். ஸோ அதே இதுதான். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் நியூரான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டா பண்ணோம்னா எல்லாமே இன்டர் கனெக்டட், ஹைப்போதலாமஸ்லேருந்து டேரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா பிட்யூட்ரிக்கு, பிட்யூட்ரிலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிளான்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஹைப்போதலாமஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ரெண்டே ரெண்டு டைப் பிரிச்சிடலாம். என்ன பண்ணோம்னா ரிலீசிங் ஹார்மோன் ஆர் இனிபிட்ரி ஹார்மோன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பிட்யூட்ரி ரிலீசிங் ஹார்மோன் சொல்கிறாங்க, இல்லை பிட்யூட்ரி ரிலீசிங் இனிபிட்ரி ஹார்மோன். அதாவது ஹைப்போதலாமஸ்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எய்தர் ஒரு செக்ரீஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுன்னு ஆர்டர் கொடுக்கும், இல்லை ஸ்டிமுலேட் ஆகிறது வந்து எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறதை இனிபிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும். ஸோ இதனால தான் இது ஃபீட்பேக் கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ஒன்று இருக்கும், அது ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னா பிட்யூட்ரியில் போய் கொனடோட்ரோபினை வந்து என்ன பண்ணுவோம் ரிலீஸ் பண்ண வைக்கும். அதே இது ரிலீசிங் இனிபிட்ரி ஃபேக்டர் ஹார்மோன் வந்துச்சுன்னா கொனடோட்ரோபின் ரிலீஸ் ஆகிறதே வந்து என்ன பண்ணிடுவோம் தடுத்துரும், பிட்யூட்ரியிலிருந்து என்ன பண்ணாது திருப்பி ஃபர்தரா எஃப்எஸ்ஹெச்சோ எல்ஹெச்சோ வந்து என்ன ஆகாது ரிலீஸ் ஆகாது, அதான் கான்செப்ட். ஸோ பட் ஆனால் போஸ்டீரியர் பிட்யூட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹார்மோன் சொல்லியிருக்கோம், ஏடிஹெச், ஆன்டிடைரோட்டிக் ஹார்மோன், வாசோப்ரோசின், ஆக்சிடோசின், இதெல்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா இன்னொரு கிளாண்டில் போய் என்ன பண்ணாது ஆக்ட் பண்ணி செக்ரீட் பண்ணாது, இதுக்கு டேரெக்டாகவே ஆக்ஷன் இருக்குது. போஸ்டீரியர் பிட்யூட்ரியிலிருந்து டேரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆனாலே என்ன பண்ண அப்படின்னா டேரெக்டாக ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ ஆக்சிடேஷன் வந்து லேபர் இது இன்ட்யூஸ் பண்ணுறதுக்காக ரெஸ்பான்சிபிள் ஹார்மோன், வாசோப்ரோசின் வந்து ஆன்டிடைரோட்டிக் ஹார்மோன், எப்போ ஃப்ளூயிட் லாஸ் ஆகுதோ அப்போ வந்து டைரஸ் ப்ராசஸை இனிபிட் பண்ணி வாட்டர் கண்டென்ட்டை வந்து பிளட்டோட பிளாஸ்மா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹார்மோன். ஸோ இப்போ இந்த ஓவராலாக மொத்தமாக இந்த ஒரு பிக்சரில் கொடுத்துருக்கு, இதில் பார்த்தோம்னா நம்ம கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இது ஹைப்போதலாமஸ், ஹைப்போதலாமஸ்லேருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா எல்லாத்துக்கும் கமாண்டிங் ஆர்கனைசேஷன் வரப்போகுது, எந்தெந்த ஹார்மோன் எப்போ ரிலீஸ் ஆகணும்னு கமாண்டிங் வரக்கூடியது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட் இருக்கும், மெலட்டோனின் ரிலீஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது, இதுக்கு அடுத்து. ஸோ ஹைப்போதலாமஸ்லேருந்து வரக்கூடியது எல்லாமே என்ன பண்ண அப்படின்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் மூலமாக தான் என்ன பண்ணுவோம் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோ இல்லாட்டி டேரக்டாக ஆக்டிங் ஹார்மோன்ஸோ ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிளான்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டு, அதில் இருக்கக்கூடிய பேராதைராய்டு, தைராய்டு கிளாண்டுக்குள்ளேயே தான் பேராதைராய்டு இருக்கும். ஸோ தைராய்டு கிளாண்டு ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா தைராக்சின், ட்ரையடோ தைராக்சின், கால்சிடோனின் இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. பேராதைராய்டு ஹார்மோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் ரெகுலேஷன் அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தைமஸ் கிட்னியில் வந்து பார்த்துக்கிட்டா பண்ணோம்னா அட்ரினல் கிளாண்ட் ஓவராக இருக்கும், அந்த இதுலேருந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஏசிடிஹெச், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகி அது மூலமும் வரக்கூடிய குளுக்கோகார்டிகாய்ட், மினரலோகார்டிகாய்ட் ஹார்மோன்ஸ். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிம்பத்திக் அண்ட் பேராசிம்பத்திக் நர்வஸ்ல வரக்கூடிய அட்ரினலின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து தான் செக்ரீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அது வந்து எண்டோக்ரைனில் சொல்ல முடியாது, ஸோ அதுவும் ஒரு கிளாண்டு தான். ஸோ மேஜராக நம்ம சொல்ல வேண்டியது என்ன பேன்க்ரியாஸ், பேன்க்ரியாஸ் வந்து என்னன்னா நம்ம போத் எண்டோக்ரைன்லையும் சொல்லலாம் எக்ஸோக்ரைன்லையும் சொல்ல முடியும். பேன்க்ரியாட்டிக் டக்கு மூலமாக பேன்க்ரியாட்டிக் லிப்பே சென்சேன் வரும். அதே இது வந்து டேரெக்டாக எண்டோக்ரைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சுலின், குளுக்கோகான் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா எண்டோக்ரைன் டேரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் போகக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் அப்பான் செக்ஸ், இப்போ ஃபீமேலில் இருந்தாங்க அப்படின்னா ஓவரி இருக்கும், ஓவரியில் இருக்கக்கூடிய ஓவரிஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ப்ரொஜெஸ்டோன் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இப்போ இது அதே இது ஜென் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்டிஸ்லேருந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து என்ன ஆகும் செக்ரீட் ஆகும். ஸோ இதுதான் ஓவரால் இருக்கக்கூடிய கிளான்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய செக்ரீஷன்ஸ்.
ஸோ இப்போ ரிலீசிங் இனிபிட்ரி ஹார்மோன்ஸ் ரிலீசிங் ஹார்மோன் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துரு பாருங்க. ஹைப்போதாலமஸ் வந்துடக்கூடியது. இப்போ ஸ்டொமேட்டோசாட்டின் வந்து என்ன பண்ணுவோம்னா க்ரோத் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ப்ரோலாக்டின் ரிலீசிங் இனிபிட்ரி ஹார்மோன், ப்ரோலாக்டின் ரிலீசிங் ஹார்மோன் வந்துச்சுன்னா ப்ரோலாக்டின் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரோலாக்டின் வந்து ரிலீஸ் ஆகும். அதை இனிபிட் பண்ணக்கூடியது வந்து ஹைப்போதாலமஸ்ல இருந்து வருது. ரிலீசிங் ஹார்மோனுக்கு வந்து எக்ஸாம்பிள் தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். இது எங்க இருந்து வருது, ஹைப்போதாலமஸ்ல இருந்து. இது எங்க போகும், டைரக்டா பிட்யூட்டரியில ஆன்டிரியர் பிட்யூட்டரியில போய் ஆக்ட் பண்ணி டிஎஸ்ஹெச் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஹைப்போதாலமஸ்ல இருந்து வரக்கூடியது வந்து ரெண்டு தான், ஒன்னு ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிலீஸ் பண்ணுன்னு வரக்கூடிய கமாண்ட், இல்ல ரிலீஸ் பண்ணதை இனிபிட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய கமாண்ட். ஸோ அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் இனிபிட் பண்ணக்கூடியதான் சொமேட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இதான் சிக்னல். ஸ்டிமுலஸ் பிரெயின்ல வந்து சிக்னல் ஸ்டிமுலஸ் வந்துச்சுன்னா ஹைப்போதாலமஸ்ல இருந்து எய்தர் ரிலீசிங் ஹார்மோனோ இல்ல ரிலீஸ் இனிபிட் பண்ணக்கூடிய ஹார்மோனோ செக்ரீட் ஆகும். அது டைரக்டா எங்க போகணும்னா பிட்யூட்டரிக்கு. பிட்யூட்டரியில வந்து பேஸ்ட் அப்பான அந்த சிக்னலை வச்சு என்ன பண்ணுவோம், ஒன்னு ரிலீஸ் பண்ணும் இல்ல ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிறத இனிபிட் பண்ணும். அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து எய்தர் டைரக்டா ஆக்ட் ஆகலாம், இல்ல இன்னொரு கிளான்ல போய் என்ன பண்ணும், ஆக்ட் பண்ணி அந்த ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அந்த ஹார்மோன் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆர்கன் இல்ல ஒரு டிஷ்யூலயோ ஒரு செல்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் ஆக்ட் பண்ணி அதுக்கான வேலையை கொடுக்கும். ஸோ போஸ்டீரியர் ஹார்மோன்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெண்டே ரெண்டு ஹார்மோன் தான் அந்த ஆக்சிடோசின் வாசோப்ரோசின், இது ரெண்டுமே டைரக்டாக ஆக்ட் பண்ணக்கூடியது. ஏசிடிஹெச் வந்து யூட்ரஸை கண்ட்ராக்ட் பண்ணி டெலிவரிக்கு யூஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து பிரஸ்ட்ல வந்து டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி பிரஸ்ட் ஃபீடிங்க்கு தேவையான மில்க் எஜாகுலேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கக்கூடிய இந்த ஹார்மோன். ஏடிஹெச்னா என்ன பண்ணுனா வாசோப்ரோசின் ஆன்டி டைரட்டிக் ஹார்மோன். நான் ஆல்ரெடி சொன்னேன், கிட்னியில் ஆக்ட் பண்ணி வாட்டர் ரிட்டென்ஷன் பண்ண வைக்கும், டைரோசிஸ் ப்ராசஸ் அப்படியே ஆப்போசிட் மெக்கானிசம் மாதிரி. ஸோ இதான் ஹைப்போதாலமஸ் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ ஹைப்போதாலமஸ் ரிலீசிங் ஹார்மோன் வந்து இத்தனை டைப் இருக்குது. நம்ம எல்லா ஹார்மோன்ஸுக்கும் ரிலீசிங் ஹார்மோன் இருக்கும், ஒரு இனிபிட்டரி ஹார்மோன் இருக்கும், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை ரிலீஸ் ஆகிறத இனிபிட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். தைரோட்ரோபிக் ஹார்மோன்னா தைராய்டுக்கு ரெஸ்பான்சிபிள். கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனா ஏசிடிஹெச்சுக்கு. கோனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்னா கோனைட்ஸ் செக்ரேஷன் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் அப்படிங்கிற ரெண்டும். இப்போ இதெல்லாம் வந்து ஹைப்போதாலமஸ். நான் இப்போ செகண்ட் சொல்றது எல்லாமே பிட்யூட்டரியில் உள்ளது. க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் ஹைப்போதாலமஸ்ல, க்ரோத் ஹார்மோன் டைரெக்டாக இந்த க்ரோத் ஹார்மோனை ரிலீஸை இனிபிட் பண்ணக்கூடிய ஹார்மோன். ப்ரோலாக்டினை ரிலீஸ் பண்ணக்கூடியது, ப்ரோலாக்டினை இனிபிட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ இது எல்லாமே ஹைப்போதாலமஸ்ல வரக்கூடியது. ஸோ இந்த டயக்ராமேட்டிக் பிக்சர்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஹைப்போதாலமஸ்ல இருந்து என்ன ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட் ஹார்மோன் சிக்னல் இங்கே வருது. இங்கே இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டீரியர் போஸ்டீரியர் ரெண்டு பிட்யூட்டரியில ரெண்டு பார்ட், முன்னாடி பின்னாடி வந்து ரெண்டு தான் பிடிக்கும், ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு. ஸோ ஆன்டீரியர்ல இருந்தால் மேஜர் ஹார்மோன் வந்து, போஸ்டீரியர்ல இருந்து ரெண்டு ஹார்மோன், அதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபீட்பேக் மூலமாக தான் நம்ம இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இப்போ ரெட் கலராக டினோட் பண்ணிக்க ஸ்டிமுலேஷன், ப்ளூ கலர் டினோட் பண்ணியிருக்கிறது வந்து இன்ஹிபிஷன். ஸோ இப்போ பிரெயின்லேருந்து சிக்னல் வருது, ரிலீசிங் ஹார்மோன் வருது, அது பிட்யூட்டரி ஹார்மோன் ஆக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. ரிலீசிங் ஹார்மோன்கிறது ஹைப்போதாலமஸ்ல இருந்து பிட்யூட்டரியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. ஹார்மோன் ஃபர்ஸ்ட் ஹார்மோன்கிறது என்ன பண்ணணும்னா, உதாரணத்துக்கு வந்து டிஎஸ்ஹெச் வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு போய் என்ன பண்ணும், டைரெக்டாக ஒரு கிளாண்டில் ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து இங்கே எண்டோக்ரைன் ஆர்கன் போட்டிருக்கு. நம்ம டிஎஸ்ஹெச் சொன்னதுனால இது தைராய்டு கிளாண்டு நான் வச்சுக்கோம். அப்போ தைராய்டு கிளாண்டில் போய் ஆக்ட் பண்ணி தைராய்டு கிளாண்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா தைராக்சினையும் ட்ரையடோதைராக்சினையும் ரிலீஸ் பண்ணும். அதான் ஹார்மோன் போய் அதுதான் போய் என்ன பண்ணும் அப்படின்னா அது எந்த இடத்துல போய் ஆக்ட் ஆகணுமோ டார்கெட் செல்ஸில் போய் என்ன பண்ணும், ஆக்ட் பண்ணி ஆக்ஷனை கொடுக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் எங்கே வரும், இது ஹைப்போதாலமஸ்ல. ஹார்மோன் ஒன் ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலிருந்து வரக்கூடிய டிஎஸ்ஹெச் எந்த கிளாண்டுக்கு போகுது, தைராய்டு கிளாண்டுக்கு. என்ன ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன். ஸோ அதே மாதிரி கார்டிகோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் ஏசிடிஹெச், அட்ரினல் கார்டெக்ஸ், குளுக்கோகார்டிகைட், மெனிலோகார்டிகைட்ஸ். கோனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்துச்சுன்னா ரெண்டு, எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச், டெஸ்டிஸ்லயோ ஓவரிஸ்ல ஆக்ட் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ப்ரொஜெஸ்டரோனோ டெஸ்டோஸ்டெரோனோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் கண்ட்ரோல் மூலமாக வந்து எப்படி ஹார்மோன் வந்து ரெகுலேட் ஆகுது, இல்லை ரெகுலேட் ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் எப்படி இன்பிட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான், இன்னொரு கிராஃபிக்கல் ப்ரெசென்டேஷன் நான் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆர்கனையும் டார்கெட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஹைப்போதாலமஸ்லேருந்து வரக்கூடியது ஆன்டீரியர் பிட்யூட்டரியோட கனெக்ட் ஆகக்கூடியது, போஸ்டீரியர் பிட்யூட்டரியோட கனெக்ட் ஆகக்கூடியது. ஸோ போஸ்டீரியர் பிட்யூட்டரியோட கனெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏடிஹெச் ஆன்டிடைரெட்டிக் ஹார்மோன் கிட்னியில் ஆக்ட் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் என்னது யூட்ரஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சிடோசன், அதுக்கப்புறம் பிரஸ்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சிடோசன், இது எல்லாமே போஸ்டீரியர். இந்த பக்கத்தில் உள்ளது எல்லாமே என்னது ஆன்டீரியர் இருக்குது. கோனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ஆகட்டும், க்ரோத் ஹார்மோன் ஆகட்டும், ப்ரோலாக்டின் ஆகட்டும், ஏசிடிஹெச், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இது எல்லாமே வந்து என்னது ஆன்டீரியரில் வரக்கூடிய திங்ஸ். ஸோ இப்போ ஆன்டீரியர்லேருந்து இத்தனை ஹார்மோன் ஒன்று சொல்லணும், அது ஒவ்வொரு ஹார்மோனும் அதுக்கு ஸ்பெசிஃபிக் செல்ஸ் இருக்குது, அதுலேருந்து அந்த என்ன ஆகும் செக்ரீட் ஆகும். ஸோ இந்த செல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கொஸ்டின்ஸில் வரலாம். ஸோ ஏசிடிஹெச் கார்டிகோ ட்ரோபின் அதே மாதிரி ஞாபகம் வச்சிருக்கனால அதுக்கு பேர், அந்த செல் ரிலீஸ் ஆகக்கூடிய செல்ஸ் பேர் வச்சுருக்காங்க கார்டிகோ ட்ரோப்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ப்ரோலாக்டின் லாக்டோன் லாக்டோ எல்லோ லாக்டோஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் என்ன பேர், லாக்டோ ட்ரோப்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க, அந்த செல்லருந்து வரக்கூடியது. சொமேட்டோ ட்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகக்கூடியது. தைரோட்ரோப்ஸ் வந்து தைரோட்ரோபின், கோனடோட்ரோப்ஸ்ங்கிறது கோனைட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ரிலீஸ் ஆகக்கூடியது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஹார்மோனையும் தனித்தனியாக கொடுத்துருக்கு, க்ரோத் ஹார்மோன் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு.
க்ரோத் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடி க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும், மெட்டபாலிசத்தை ப்ரொமோட் பண்றது மூலமா இது வந்து க்ரோத்தை என்ன பண்ணுவோம் ஃபெசிலிட்டேட் பண்ணும். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நமக்கு தெரியும், தைராய்டு கிளாண்ட்ல இருந்து தைராக்சினை வந்து ஸ்டிமுலேட் பண்ண போது அதுவும் இண்டிவிஜுவலா வேலை பார்க்கக்கூடியது. ஏசிடிஹெச்ங்கிறது வந்து கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ், அதாவது குளுக்கோ கார்டிகைட்ஸ், மினரலோ கார்டிகைட்ஸ், அதை வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து செக்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேலையும் இருக்கும், பேஸ்ட் அப்பான் தேர் செக்ஸை பொறுத்து அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் மட்டும் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஃபீமேலுக்கு இருக்கும், மென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரோன் இருக்கும். இப்போ எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரோல் ரெண்டு செக்ஸ்லையுமே இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம்னா எஃப்எஸ்ஹெச் வேணும் எல்ஹெச் வேணும், ரெண்டு இருந்தால் மட்டும்தான் ஓவலேஷன் நடந்து அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மென்சுரல் சைக்கிளுக்கு ரெடி ஆக முடியும். மென்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஹார்மோனும் வேணும், எஃப்எஸ்ஹெச் வேணும் எல்ஹெச் வேணும், அப்போ தான் வந்து அப்படின்னா ஸ்பேம் ப்ரொடக்ஷன் நடக்கணும், டெஸ்டோஸ்டெரோன் ரிலீஸ் நடக்கணும், ஸோ மெச்சுரேஷன் நடக்கும். இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸும் தேவை. ப்ரோலாக்டின் வந்து ஃபீமேலுக்கு, மேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும், பிரஸ்ட்டில் வந்து மில்க் ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் ஆகக்கூடியது, மில்க் எஜாகுலேஷனுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியது வந்து எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடோசின், ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து ப்ரோலாக்டின். ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், இதில் வந்து என்ன பண்ணால் ஹைப்போதலாமிக் ஹார்மோனும் ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோனில் இருக்கக்கூடிய அதில் மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்துச்சுன்னா டிஎஸ்ஹெச், கார்டிகோட்ரோபின் வந்துச்சு அப்படின்னா ஏசிடிஹெச் குளுக்கோ கார்டிகைட் மினரல் கார்டிகைட், கோனாடோட்ரோபின் ரிலீசிங் வந்துச்சு அப்படின்னா எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச், க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் வந்துச்சு அப்படின்னா க்ரோத் ஹார்மோன், க்ரோத் ஹார்மோனை இனிபிட் பண்ணுச்சு வந்து அப்படின்னா ரிலீஸ் வந்து ஃபர்தராக இனிபிட் பண்ணுது, ப்ரோலாக்டின் வந்து இனிபிட் பண்ணக்கூடியது ரிலீஸ் பண்ணக்கூடியது, கரஸ்பாண்டிங் ப்ரோலாக்டின் ரிலீஸ் ஆகிறது இனிபிட் பண்ணுறது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ திருப்பி அதே டயக்ராம் தான், வேற ஒரு பிக்சர் ரெப்ரஸன்டேஷன் நான் திருப்பி சொல்ல விரும்பல. ஸோ அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸோட டைப்ஸ் மேஜர் வந்து நம்ம அந்த ஹார்மோன்ஸ் வந்து நாலு டைப்பை பிரிக்கலாம், பெப்டைட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், அமீன்ஸ், கிளிகோசினாய்ட்ஸ்னு. ஸோ பெப்டைட்ஸ் ப்ரோட்டீன்கிறது அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரோட்டீனால மேடப்பப் ஆனது, ஹைட்ரோபிலிக்காக இருக்கும், லார்ஜ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ என்ன பண்ணோம்னா செகண்டரி மெசஞ்சர் ஆக்ஷன் மூலமாக தான் இது ப்ரொடியூஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் தி ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் கீழே தான் வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்சுலின். ஸ்டீராய்ட்ஸ் பார்த்தா பண்ணோம்னா இப்போ செக்ஸ் ஹார்மோன் ஆகட்டும் இல்லை ஏசிடிஹெச் கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ். இதெல்லாம் ஹைட்ரோஃபோபிக் நேச்சராக இருக்கும், லிப்போஃபிலிக் தட் மீன்ஸ் லிப்பில் நேச்சர், ஈஸியாக வந்து லிப்பில் கிராஸ் சாலிபில் வரக்கூடிய நேச்சர். இந்த இது எல்லாமே என்ன பண்ணோம்னா செல்லுலர் ரிசெப்டார், அதாவது நியூக்ளியர் ரிசெப்டார்னு சொல்லுவாங்க, செல்லுக்கு உள்ளே போய் என்ன பண்ணும் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரோட்டீன்ஸ் இந்த தான் மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா ஆல்டர் பண்ணும். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு செக்ஸ் ஹார்மோன் எழுதிக்கோங்க, இதுக்கு வந்து இங்கே வந்து ஈஸ்ட்ரோடயல் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து வந்து அமீன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஸ்டீராய்ட்ஸ்க்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து சில இது அமீன்ஸ் அவருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேட்டகலமின்ஸ், எஃபினெஃப்ரின் நாரடினலின் அட்டினல் பார்த்திங்க அப்படின்னா கேட்டகலமின்ஸ் வரக்கூடியது தான். ஸோ அதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தைராய்டு ஹார்மோனும் வந்து என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா தைரோசின் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து தான் வந்து ரிலீஸ் ஆகுது, மெலட்டோனினும் ட்ரிப்டோஃபன்ல இருந்து தான் வந்து அது இந்த சார். ஸோ இது எல்லாமே பேசிக்கலி அமினோ ஆசிட்ஸ் அமீன் குரூப் இருக்கக்கூடிய திங்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈகோஸ்னாக்ஸ், இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது வந்து ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ். ஸோ இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், உடம்புல இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணுறது மூலமா சில ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பிஜி இ2லாம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அல்சர் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் டைப்ஸ். இந்த ஹார்மோனல் ரிசெப்டாருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஹார்மோன் ரிசெப்டார் வந்து இங்கே பாருங்கள் ரெண்டு டைப் ஆக்ட் ஆகலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எக்ஸப்ட் ஸ்டீராய்டு ரிசெப்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லுலாருக்கு வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா செல் மெம்பரைன்லேயே வந்து ரிசெப்டார் இருக்கும், அது போய் பைண்ட் ஆகி என்ன பண்ண அப்படின்னா சிக்னல் மெசேஜை கொடுத்து ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். இப்போ ஸ்டீராய்டு நேச்சர் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது வெளியே பைண்ட் ஆகாது, என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள நியூக்ளியர் ரிசெப்டார் மாதிரி உள்ளே வந்து டைரெக்டாக என்ன பண்ண அப்படின்னா டிஎன்ஏலே வந்து அது தேவையான ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுவோம் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ இப்போ பிட்யூட்ரி ட்ரக்ஸ் அப்படின்னு பண்ணோம்னா இப்போ அந்த பிட்யூட்ரி ட்ரக்ஸ்னா என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு சில காரணங்களால வந்து சில பேருக்கு ஹார்மோன் வந்து சரியாக செக்ரேட் ஆகலைங்கிற பட்சத்தில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேச்சுரல் ஹார்மோன் செக்ரேட் ஆகும் போது ஆர்டிஃபிஷியலாக வெளியிலேருந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் ஸ்டிமுலேட்டிங் ட்ரக் கொடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. அது பாசிபிள் இல்லைனா டைரெக்டாக ஹார்மோனே வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம ட்ரீட்மெண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்டோக்ரைன் பான்க்ரியாஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறது வந்து ஒரு யூனிக் ஆர்கன், ஏன்னா இது ரெண்டுலேயுமே வரும், என்னது எக்ஸோக்ரைனும் வரும் எண்டோக்ரைனும் வரும். பான்க்ரியாட்டிக் லிப்பேஸ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுக்கு, இதுக்கு வந்து டக்ட் இருக்கும் எக்ஸோக்கு. எண்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்சுலின் குளுக்கோகான் இதெல்லாமே வந்து எண்டோக்ரைன் ரிலீஸ் ஆகி என்ன பண்ணிடும் டேரக்டாக பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே போயிடும். ஸோ லாங்கர்கான் ஐலைட்ஸ் நமக்கு என்னென்ன செல்ஸ் இருக்குது, ஆல்ஃபா, பீச்சா, டெல்டா அப்படின்னு மூணு விதமான செல்ஸ் இருக்குது மேஜர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செல் வந்து குளுக்கோகான், பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின், டெல்டா செல்ஸ் வந்து சோமேட்டோஸ்டாட்டின். அப்பார்ட் ஃப்ரம் தட் எஃப் செல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறதுனா பான்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட் வந்து சிந்தசிஸ் பண்ண முடியாது. மேஜராக வந்து ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, ஆல்ஃபா வந்து குளுக்கோனுக்கு, பீட்டா இன்சுலினுக்கு, டெல்டா வந்து சோமேட்டோஸ்டாட்டின். சோமேட்டோஸ்டாட்டின் ரோல் இந்த ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் அதோட ரோல். ஸோ இன்சுலினோட ஆக்ஷன் பார்த்தா பண்ணோம்னா நமக்கு தெரியும் குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ குளுக்கோஸ் அப்டேக் பண்ணி செல்லுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லும், இல்லை அப்படின்னா குளுக்கோஸ் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ண சொல்லும், இல்லை அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணி வேற ஒரு ப்ராடக்ட்டை மாற்றும், ஃபேட்டாவோ கிளைகோஜனாவோ, இது மூலமாக ஆக்ஷன் பண்ணும்.
குளுக்கோன் வந்து அப்படியே ஆப்போசிட், குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்க கிளைக்கோஜனை உடச்சு என்ன பண்ண அப்படின்னா குளுக்கோஸா மாத்தும், தட் இஸ் கிளைக்கோஜினோலைசிஸ். குளுக்கோனியோஜெனிசிஸ்னா வேற ஒரு ப்ராடக்ட்ல இருந்து என்ன பண்ண பண்ணா நான் கார்போஹைட்ரேட் மெட்டீரியல் இருந்து குளுக்கோஸ் சிந்தசிஸ் பண்ண வைக்கிறது. ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய குளுக்கோஸையும் என்ன பண்ண நீங்க லிவர்ல இருந்து பிளட் பூலுக்கு வந்து தள்ளிவிடக்கூடிய வேலையை செய்யும். இது அப்படியே ஆப்போசிட். ஸோ இப்போ இன்சுலின் குளுக்கோகான் லெவல் எவ்வளவு ஃபிளக்சுவேட் ஆகுதோ அதுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்சுலின் லெவல் அதிகமாச்சுன்னா குளுக்கோஸை குறைக்கணும். அப்போ என்ன பண்ணும், குளுக்கோஸை ஃபுல்லாக வேற ஒரு பொருளாவோ குளுக்கோஸை எரிக்கிறதுக்கு வேலையை பார்க்கும். குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணும், கிளைக்கோஜனை சிந்திசிஸ் பண்ணி குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணும், ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணும், ப்ரோட்டீனை கன்வெர்ட் பண்ணும். அதே இது குளுக்கோகான் இருந்தால் அப்படியே ஆப்போசிட், இருக்கிற கிளைக்கோஜன் ஸ்டோர் மெட்டீரியல் ஃபுல்லாக உடச்சி குளுக்கோஸை ப்ரொடக்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ டயபெட்டிஸ் மெல்டிஸ்னா நமக்கு தெரியும் இந்த இதில் ஃபிளக்சுவேஷன் வரதான், இன்சுலின் லெவல் வந்து கம்மியாகி குளுக்கோன் லெவல் அதிகமானாலோ இல்லை இன்சுலின் சுரக்கம் இருந்துச்சுன்னா குளுக்கோஸ் வந்து வேற பொருளாக கன்வெர்ட் ஆகாது, யூட்டிலைஸ் ஆகாது, பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும்போது த கண்டிஷன் இஸ் கால்ட் ஹைப்பர்கிளைசீமியா. கண்டினியூஸ்லி கால் யூ கேன் சே டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ அடுத்து ஏசிடிஹெச், அடினோ கார்டிகோட்ரோபின் ஹார்மோன். ஸோ ஹைப்போதலாமஸ்லேருந்து கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வருது, அது பிட்யூட்ரிக்கு வருது, ஏசிடிஹெச் ரிலீஸ் ஆகி கிட்னிக்கு வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் வரும். அங்கே போய் என்ன பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ் செல்ஸ் மூலமாக தேவையான ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும் கார்டிகோஸ்டெராய்ட்ஸை. ஸோ அதான் கான்செப்ட். அந்த பிக்சர் வரும், அந்த பிக்சர் நான் கிளியர் இல்லை. கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அட்ரினல் கிளான், இதுதான் ரீனலுக்கு மேலே இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணோம்னா அந்த அட்ரினல் கிளானோட கார்டெக்ஸோட என்ன பண்ணோம்னா கிராஸ் செக்ஷனல். ஸோ கார்டெக்ஸ் அண்ட் மெடுலாவோட கிராஸ் செக்ஷனல் வியூ இது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மேஜரான பிளேஸ் இருக்கு, ஜோனா குளோமர்லேஸா, ஜோனா ஃபெசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். ஸோ இந்தந்த பகுதியிலேருந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஹார்மோன் தான் ரிலீஸ் ஆகும். இது மேபி எம்சிக்யூஸில் வரலாம். ஜோனா குளோமர்லேசா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மினரலோ கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அல்டோஸ்டிரோன். அதாவது மினரல்ஸை நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணக்கூடியது, கிட்னி மூலமாக வெளியாகக்கூடிய விஷயங்களை மினரல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு திங்ஸ் தான் வந்து அல்டோஸ்டிரோன். ஜோனா ஃபெசிகுலேட்டாவில் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டிசோன், கார்டிசோல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா குளுக்கோஸ் மெட்டபாலிசம், லிப்பிட் மெட்டபாலிசம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதெல்லாம் எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது, ஜோனா ஃபெசிகுலேட்டாவிலேருந்து. அடுத்து செக்ஸ் ஹார்மோன் வந்து எங்கேருந்து ரிலீஸ் ஆகும்னா ஜோனா ரெட்டிகுலாரிஸ்ல இருந்து என்ன ஆகும், செக்ஸ் ஹார்மோன் ஆண்ட்ரஜனோ ஈஸ்ட்ரோஜனோ வந்து என்ன ஆகுது ரிலீஸ் ஆக போகுது. மெடுல்ல ரீஜன்ல இருந்து பார்த்தோம்னா கேட்டகாலமின்ஸ் நம்ம ஏற்கனவே மாதிரி எஃபினெஃப்ரின், நார்பினெஃப்ரின், அட்ரினலின், நார்அட்ரினல்லாம் இங்கிருந்து தான் செக்ரீட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கான பகுதி எது வந்து ஸ்டிமுலேட் பண்ணது அப்படிங்கிறக்கான ஒரு சின்ன டேபிள். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோனா குளோமர்லேஸ்லேருந்து அல்டோஸ்டிரோன் வந்து செக்ரீட் ஆக போகுது. அதை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது ஆஞ்சியோடென்சின் 2. ஸோ ஆஞ்சியோடென்சின் வந்து என்ன பண்ணா பிளட் ப்ரெஷரை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிளான சப்ஸ்டன்ஸ். அது வந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படினா அல்டோஸ்டிரோன் ரிலீஸ் பண்ண வைக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ண அப்படின்னா கிட்னி ஆக்ட் பண்ணி அயன்ஸை ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண வைக்கும். அதனால என்ன பண்ணால் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏசிடிஹெச் மூலமாக என்னன்னா ஃபெசிகுலேட்டா ரெட்டிகுலாரிஸ் ரெண்டுல இருந்து என்ன பண்ணோம்னா அட்ரினல் ஆண்ட்ரோஜனையும் அதாவது செக்ஸ் ஹார்மோன்ஸையும் கார்டிகோஸ் ஸ்டீராய்ட்ஸையும் கார்டிசோலையும் ஃபார்ம் பண்ண வைக்கும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதாவது அட்ரினர்ஜிக் சிஸ்டம் வந்து மெடுலால் ஆக்ட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா நார்அட்ரினலின் அட்ரினலில் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அடுத்து தைராய்டுக்கு வந்து நமக்கு இந்த ஹைப்போதலாமஸ் பார்த்தோம்னா தைராய்ட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அது நேரம் எங்கே வருது, பிட்யூட்ரிக்கு வருது. பிட்யூட்ரியில் வந்து டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அது இங்கே வரும் டைரெக்டாக தைராய்டு கிளாண்டுக்கு வரும். அங்கே வந்து தைராக்சின் ஹார்மோன் ட்ரையைடோ தைராக்சினாவோ இல்லாட்டி டெட்ராய்டோ தைராக்சினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது தேவையான ஆக்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கும். எப்போ அது எக்ஸஸாக இருக்கும் அப்போ அதுவே போய் என்ன பண்ணிடும் பிரெயினில் போய் ஆக்ட் பண்ணி ஃபர்தர் ரிலீஸை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கும், நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி. ஸோ இதுதான் தைராய்டு கிளாண்டோட டயக்ராம். ஸோ இந்த கதையெல்லாம் ரொம்ப நான் மெட்டீரியல் தரேன், மெட்டீரியல் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு அண்ட் ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ். ஸோ ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் சஃபிஷியன் அமௌண்ட் ரிலீஸ் ஆகாது, அவங்களுக்கு என்ன பண்ணால் தைராய்டு ஹார்மோன் ட்ரக்ஸே கொடுக்கும். ஸோ அது மாதிரி சில பேருக்கு எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்காக ட்ரக்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு நமக்கு எல்லாம் தெரியும் தைராய்டு ஹார்மோனில் வரக்கூடிய மேஜர் டிசீஸ் வந்து காய்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜ்மெண்ட் மாதிரி ஆகும். ஸோ அது வந்து பண்ணோம்னா டிஎஸ்ஹெச் வந்து கண்டினியூஸாக சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் வந்து தைராய்டு கிளாண்டால் தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் பண்ண முடியாதனால அது என்ன பண்ணால் டிஎஸ்ஹெச்சை ரெஸ்பான்ஸ் பண்ணி அது பெருசாகிட்டே போகும். அதாவது ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும், பட் ஆனால் வந்து என்ன ஆகாத பண்ணால் ப்ரொடக்ஷன் ஆகாதனால கிளாண்டு மட்டும் பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் கொடுத்து அதை கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ தைராய்டு ஹார்மோன் சஃபிஷியண்டாக இல்லாதவங்களுக்கு தைராய்டு ட்ரக்ஸே என்ன பண்ணுவாங்க டைரெக்டாக கொடுப்பாங்க, இல்லாட்டி தைராய்டு ஹார்மோன் ஃபார்ம் ஆகிறதுனா பேசிக் சப்ளிமெண்ட் அயோடினை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதான் இதோட கான்செப்ட். அதுக்கான ஸ்டெப்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது பயோசிந்தசிஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்பு சாப்பிட்ற ஃபுட்லேருந்து இருக்கக்கூடிய அயோடைட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும் ட்ராப் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த அயோடைட்டை வந்து என்ன பண்ணணும் ஆக்சரைஸ் பண்ணி அயோடினாக மாற்றும். தென் அதுக்கப்புறம் அந்த அயோடின்லாம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரோட்டீனோட தைரோக்ளோபின் சொல்லுவாங்க அதோட அட்டாச் ஆகி. ஸோ ஃபர்தராக வந்து என்ன பண்ணணும்னா T3 T4 அதாவது ட்ரையைடோ தைராக்சின் டெட்ராஹைடோ தைராக்சினாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அது ஃபர்தர் ரிலீஸ் ஆகி உடம்புக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும் தான் பயோசிந்தசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரோஜெனிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அனபாலிக் ஆக்டிவிட்டி, ஆண்ட்ரோஜெனிக் ஆக்டிவிட்டி. அனபாலிக் ஆக்டிவிட்டினா என்ன பண்ணால் ஜஸ்ட் பாடி பில்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகக்கூடியது வந்து அனபாலிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ரோஜெனிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்.
அதாவது மென்னுக்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் அந்த செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ மேல அந்த அந்த செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஹேர் க்ரோத், பீனியல் என்லார்ஜ்மெண்ட், வோக்கல் சேஞ்சஸ் ஆகிறது, இதெல்லாமே வந்து ஆண்ட்ரோஜெனிக் ஆக்டிவிட்டி. அனபாலிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த சின்ன பையன் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குனு ஜெயிண்டாக மாறுவாங்க. அது காரணம் என்ன பண்ணா அந்த அனபாலிக் ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறதுனால மசில் மாஸ் கூடும், ஸ்ட்ரென்த் கூடும், அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன அதிகமாக மாறும். ஸோ இதுக்கான ரெகுலேஷன் இது ஆல்ரெடி நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பிக்சர்லேயே சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் மென்னுக்கும் ஆக்ட் ஆகும், உமனுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். எல்ஹெச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டோசிரோன், டெஸ்டிஸில் இருக்கிற லைட்டிக் செல்ஸ் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்டோசிரோனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அந்த டெஸ்டோசிரோன் தான் அந்த என்ன பண்ணும் அப்படின்னா எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச் சாரி எஃப்எஸ்ஹெச் இந்த டெஸ்டோசிரோன் ரெண்டு சேர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பேம் ப்ரொடக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணும். அதே மாதிரி ஸ்பேம் மெச்சுரேஷன் பண்ணக்கூடியதில் இந்த ரோல் தான் பண்ணும் எஃப்எஸ்ஹெச்சும் டெஸ்டோசிரோனும். ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன். ஸோ அது வந்து என்ன பண்ணா டெஸ்டோசிரோனோட டைப்ஸ் டயட்டோ டெஸ்டோசிரோன் வந்து மேஜர் திங்ஸ். ரெண்டாவது வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் யூஸ் ஆகக்கூடியது. ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ்னு பார்த்த பண்ணோம்னா ஸோ இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் ரெஸ்பான்சிபிளான இந்த ஆண்ட்ரோஜெனிக் ஹார்மோன்ஸ் வரப்பனால வரக்கூடிய சேஞ்சஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜெனிட்டியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து ஃபேசியல் பிபிக் கேர் ஆக்சிலரி ஹேர்ஸ் எல்லாமே வளர ஆரம்பிக்கும். ஸ்கின் வந்து வேறு மாதிரி டோன் ஃபார்ம் ஆகும், வாய்ஸ் டீப்பன் ஆகுது, பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து மென் வந்து ரொம்ப அட்டமண்ட்டாக அக்ரெசிவாக இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறக்கூடியது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டர்னலாக டெஸ்டிஸில் வந்து ஸ்பேம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடியது எல்லாமே வந்து அந்த ஆண்ட்ரோஜெனிக் ஆக்டிவிட்டி. ஸோ அனபாலிக் ஆக்ஷன் சொன்னோம்னா மசில் மாஸ் கூடுறது, ப்ரொடக்ஷன் மூலமாக என்ன பண்ணால் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டோட்டல் ஃபிசிக்கல் நேச்சரே வந்து என்ன பண்ணோம்னா மாற ஆரம்பிக்கும். தென் அதே நேரத்தில் இந்த டெஸ்டோஜெனுக்கு இன்னொரு முக்கியமான ரோல் என்ன இருக்குது அப்படின்னா பிளட் ப்ரொடக்ஷன் எரித்ரோபாய்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் ப்ரொமோட் பண்ணும் வயா எரித்ரோபாய்ட்னை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெஸ்டோசிரோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்பெசிஃபிக் கிளினிக்கல் யூசஸ் இருக்குது. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த ஹார்மோனல் டெஃபிஷியன்ட் இருக்கு உங்களுக்கு இந்த டெஸ்டோசிரோன் ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணால் இந்த ப்ரைமரி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஆர் கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயங்களை பண்ணுது. ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்த அப்படின்னா அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் ஆண்ட்ரோஜன் பார்த்துக்கலாம். ஸோ அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி என்னன்னா மசில் மாஸுக்கு ரெஸ்பான்சிபிளான திங். ஸோ டெஃபினிஷன் ஆண்ட்ரோஜன் வந்து செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அனபாலிசம்ங்கிறது பாடியோட மசில் கேட்டகரிஸுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்ல எல்லாம் பாடி பில்டிங் பண்ணுறாங்களா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஸோ அது ப்ரோட்டீன் வந்து என்னன்னா மசில் மாஸ் வந்து பில்டப் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஹார்மோன் அனபாலிக் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணும் சாப்பிட்டோம் அப்படின்னா எடுத்தோம் அப்படின்னா அதுவும் என்ன பண்ணுன்னா இந்த ப்ரோட்டீன் மசில் மாஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஃபிசிக்கல் சைஸை வந்து என்ன பண்ணுவோம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மெடிக்கல் யூசஸ்ன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இது வந்து யாருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா மசில் வேஸ்டிங் டிசார்டர்னு சொல்லக்கூடிய டிபி ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் உங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மெட்டபாலிக் கண்டிஷனில் ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் இல்லை பேன்ஸ் வந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு அது மாதிரி கேசஸ்க்கு வந்து கொடுக்கலாம். தென் ஹார்மோனல் டெஃபிஷியன்சியாக இருக்கவங்களுக்கு இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் திங், ஹைப்போதாலமஸ் வந்து கோனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வரப்போகுது, அது பிட்யூட்டரி ஆக்ட் ஆகி எஃப்எஸ்ஹெச் பாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லூட்டினேசிங் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது, அது கரஸ்பாண்டிங் ஓவரீஸில் போய் என்ன ஒன்று ஆக்ட் பண்ணி ஈஸ்ட்ரோஜனையும் ப்ரொஜெஸ்டரோனையும் ரிலீஸ் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக மென்சுரல் சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுரோட ரோலுமே வேணும், எஃப்எஸ்ஹெச் ரோலு வேணும், எல்ஹெச் ரோலு வேணும். இனிஷியலாக அந்த கிராஃபியன் பாலிகுல் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச் மீடியேட்டட் ஈஸ்ட்ரோஜன் வேணும், அதுக்கப்புறம் வந்து ரப்ச்சர் ஆகிறதுக்கு மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச் மீடியேட்டட் ப்ரொஜெஸ்டரோன் வேணும். இந்த ரெண்டுமே வந்து பண்ணால் கண்டினியூஸாக தேவைப்படும் பேஸ்ட் அப்பான் தேர் மென்சுரல் சைக்கிளை பொறுத்து. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் ஆச்சு அப்படின்னம்னா எஃப்எஸ்ஹெச் மீடியேட்டட் ஈஸ்ட்ரோஜன் வரல, இல்லை எல்ஹெச் மீடியேட்டட் ப்ரொஜெஸ்டரோன் வரல, இல்லை இந்த ஃப்ளக்சுவேஷன் சரியாக போகல அப்படின்னம்னா மென்சுரல் சைக்கிள் வந்து என்ன ஆரம்பிக்கும் மாற ஆரம்பிக்கும், என்னாகும் டேட் வந்து மாற ஆரம்பிக்கும், ஷார்ட்டாகவோ இல்லை லாங்காகவோ என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா மாற ஆரம்பிக்கும். ஸோ தென் ஸ்ட்ரக்சரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபிசிக்கல் ஆர் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ப்ரொமோட் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீமேல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ், எண்டோமெட்ரியல் க்ரோத் அதாவது யுட்ரஸில் எண்டோமெட்ரியல் க்ரோத்தை டெவலப் பண்ணுறது, யுட்ரைன் க்ரோத்தை, பிளட் வெசல் ஸ்கின் டோனை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் போன் டிசார்ப்ஷனை குறைக்கக்கூடியது, போன் டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரோல் வந்து ஈஸ்ட்ரோஜனுக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதே விஷயங்கள் வந்து கேன்சருக்கும் லீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை பண்ணுது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவேரியன் கேன்சருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எண்டோமெட்ரியல் கேன்சர் இல்லாட்டி யூட்ரைன் கேன்சர் இது மாதிரி இருக்குது, இது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஹார்மோன் வரும்போது என்னன்னா கண்டினியூஸாக அந்த ஆர்கன் வந்து என்ன பண்ணால் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நேரங்களில் மேபி ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா செல் சைக்கிளில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வந்து கேன்சர் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணோம்னா வந்து எண்டோமெட்ரியம் அதாவது யூட்ரஸில் கூடிய எண்டோமெட்ரியல் லைனிங் வெஜேனா, தென் அப்புறம் ஃபெலோபியன் டியூப், மயோமெட்ரியம் இதெல்லாம். ப்ரெகன்சி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு டோட்டலாக வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்.
இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 14th டே வந்து என்ன பண்ணால் மெச்சுரேஷன் கிராபின் பாலிகள் மெச்சூர் ஆகி ஓவுலேஷன் நடக்கும், ப்ரொஜெஸ்டரோன் பீக் ஆகும்போது. ஸோ அப்போ அந்த ஓவுலேஷன் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும்போது ஓவா வந்து என்ன ஆகணும்னா ஃபெலோபியன் டியூப் மூலியாக வந்து வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் தேவ் சக்ஸஸ்ஃபுல் இன்டர்கோர்ஸ் என்ன ஆகணும்னா அந்த ஸ்பேம் வந்து போய் என்ன ஆகும், ஓவோட மெட் ஆகி போயிட்டு ஃபார்மே பிளாஸ்ட். ஸோ அந்த பிளாஸ்ட் டெவலப் ஆகி தான் என்ன ஆகணும்னா எம்பிரியோ டெவலப் ஆகி ஃபைட்டஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபைட்டஸ் டெலிவரி வரையுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் கார்போசிட்டிலேருந்து கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகி அது வந்து ஃபைட்டஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோனில் ப்ரொஜெஸ்டரோன் இப்போ நான் சொன்னதோட முக்கியமான ரோல். ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் அதோட ஆக்சுவல் சைக்கிள் இங்கே பாருங்கள். ஸோ மொத்த மென்சுரல் சைக்கிள் வந்து 28 டேஸ்லேயும் எதோட ஹார்மோன் எவ்வளோ பீக்காக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரே தான். இப்போ இங்கே இப்போ இதில் வந்து பார்த்துட்டு அப்படின்னா எண்டோமெட்டீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் பாலிகுல் பாலிகுல்ஸ் வந்து க்ரோத் ஆகிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா FSH லெவல் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். LH பீக் வந்து கடைசி மெச்சூர் ஆகிறதுக்கு தேவைப்படும். அந்த மெச்சூர் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஓவுலேஷன் நடக்குது. தட் மீன்ஸ் அந்த பாலிகுல்ஸ் வந்து உடஞ்சி ஓவோ வந்து நாங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓவுலேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்ன எண்டோமெட்டீரியல் வந்து வெயிட் பண்ணுவோம், மேபி ஸ்பேமுக்காக வெயிட் பண்ணும். ஸ்பேம் வந்து ஒன்ஸ் மெட்டாலிஸ்னா இஸ் கோயிங் டு ஃபார்ம் எ சைகோட். ஆகலைங்கிற பட்சத்தில் அது வந்து என்ன ஆகும், கார்போஸ்ப்ரோட்டீமாக இதாகி நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பஸ்ட் அவுட், இட்ஸ் லீட் டு மென்சுரல் சைகோட். ஸோ இதான் இதோட கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் ஓவுலேஷன் முடிஞ்சு ப்ரெகன்சி ஆகாமல் இருந்தாலோ இல்லை ப்ரெகன்சி ஆனாலோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை டோட்டல் ப்ரெகன்சி பீரியடை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்டரோன் தான். ஸோ ஒன்ஸ் ஓவம் ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா என்ன பண்ண அப்படின்னா எண்டோமெட்டீரியத்தை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா பிளாஸ்ட் மெட் ஆனதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகும், பிளாஸ்டாக ஃபார்ம் ஆகி ஃபெலோபியன் டியூப் வெளியாக ரோல் ஆகி எண்டோமெட்டீரியத்தில் போய் என்ன ஆகும், போய் அட்டாச் ஆகும். எண்டோமெட்டீரியத்தில் தான் ஃபைட்டஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அப்போ அந்த எண்டோமெட்டீரியத்தை வந்து என்ன பண்ணுவோம், டெவலப் பண்ண வைக்கும். ஸோ ஆக்சிடேஷன் லெவலில் இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குறைக்கும், FSH ஃபர்தராக குறைச்சி அடுத்த ஓவுலேஷன் வராமல் தடுக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்க்கும். சர்விக்கல் செக்ரீஷன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக மாற்றி விஸ்கஸாக மாற்ற ஆரம்பிக்கும். ஏன் பண்ணோம்னா பிளாஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காக. ஸோ அதே மாதிரி வெஜினாவில் வந்து WBC இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்பேம் உள்ள போச்சு அப்படின்னா ஃபீமேலோட நார்மல் மெக்கானிசம் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்பேம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும், பிகாஸ் இட்ஸ் அ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து வெஜினாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய டெஃபென்ஸ் செல்ஸ் எல்லாம் போய் என்ன பண்ண அப்படின்னா அந்த ஸ்பேம் வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். அதெல்லாம் மீறி சக்ஸஸாக போகக்கூடிய ஸ்பேம் தான் அதோட மெட்டாகி இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் எ சைகோட். அது போக பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு ரோல் இருக்கு, பாடி டெம்பரேச்சர் ரெஸ்பிரேஷன் பிட்யூட்டரியல் ஆக்ட் பண்ணி நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஆகிட்டக்கூடிய பல விஷயங்கள் ப்ரொஜெஸ்டரோனுக்கு இருக்கு. ஸோ இதே விஷயங்களை தான் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ல என்ன பண்ணணும்னா இதே ஹார்மோனல் ட்ரக் ஈஸ்ட்ரோஜனையோ ப்ரொஜெஸ்டரோன் டெரிவேட்டிவோ கொடுத்து இப்போ நம்ம சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் 14 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா FSH மீடியேட்டட் ஈஸ்ட்ரோஜன் பீக் அதிகமாகும், அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்டரோன் பீக் அதிகமாகும் போது தான் ஓவுலேஷன் நடக்கும். ஸோ இப்போ இதை மாற்றி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து ப்ரொஜெஸ்டரோன் பீக் அதிகமாக கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா சைக்கிள்ஸ் வந்து என்ன ஆயிரும் நடக்காது. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃபேஸில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருந்தால் தான் கிராஃபியன் பாலிகுல் என்ன ஆகும், மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். ப்ரொஜெஸ்டரோன் பீக் அதிகமாச்சுன்னா கிராஃபியன் பாலிகுல் வந்து என்ன ஆகாது, மெச்சூரே ஆகாது. அது மூலமாக மென்சுரல் சைக்கிளை வந்து டிலே பண்ண முடியும். இல்லை அப்படின்னம்னா கான்ட்ராசெப்டிவ் மெத்தடுக்கு இது ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அப்படின்னா சைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன் சைக்கோட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னம்னா அதுக்கு வேறு ட்ரக்ஸ் இருக்குது. ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பண்ணால் ப்ரீவென்டிவ் கான்செப்ட் தான், சைக்கோட் ஃபார்ம் ஆகாமல் தருக்கக்கூடிய ஒரு கான்செப்டில் தான் யூஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் அப்பான் அவங்க சைக்கிள் மென்சுரல் சைக்கிளை வச்சு என்ன பண்ணுறது ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெக்கானிசம் ஆக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே தான் என்ன பண்ணுது அப்படின்னம்னா LH FSH வந்து குறைக்கும். அது மூலமாக மிட் சைக்கிளில் வந்து இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் நடக்கிறதுனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னம்னா மென்சுரல் சைக்கிளை வந்து என்ன பண்ணால் ஆல்டர் பண்ணுறது. ஸோ சில நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர் பண்ணுறது மூலமாக அந்த வெஜைனல் செக்ரீஷனோட திக்னஸ் வந்து அதிகமாகும், அதனால ஸ்பேம் பெனிட்ரேட் ஆகாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பிளாஸ்ட் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னம்னா சில இதெல்லாம் இருக்கும், போஸ்ட் கைட்டல் கான்ட்ராசெப்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. கைட்டஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு அந்த ட்ரக் எடுத்து என்ன பண்ணுறது அபார்ஷன் மாதிரி பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் இப்போ வரையும் சொன்னதான் என்ன பண்ணால் எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸோட டோட்டல் கான்செப்ட் சின்ன ஓவர்வியூ. ஸோ இது எல்லாத்தையும் சம்மரி மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்லைடை வச்சு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஹைபோதாலமஸ் பிரெயினில் இருக்கக்கூடிய ஹார்மோன், இதுதான் மொத்த எல்லா ஹார்மோனையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதுதான் என்ன பண்ண அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்டுக்கு சிக்னல் கொடுக்கும். பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்னா கரஸ்பாண்டிங் ஒவ்வொரு ஹார்மோன் கிளாண்டுக்கும் சிக்னல் கொடுக்கும். ஸோ அது போக ஹைப்போதாலமஸ்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் டைரெக்டாக பிட்யூட்ரியில் ஆக்ட் பண்ணி என்ன பண்ண அப்படின்னா ரெண்டு சிக்னல் தான் கொடுக்கும், ஒன்று ரிலீஸ் பண்ண அப்படிங்கிற சிக்னல் ஆர் இனிபிட் பண்ண அப்படிங்கிற ஒரு சிக்னல், எதர் ரிலீசிங் ஹார்மோன் ஆர் இனிபிட்ரி ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன் பிட்யூட்ரி கிளாண்டில் ஆக்ட் பண்ணும்போது பிட்யூட்ரியிலேருந்து ரெண்டு இருக்குது, ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படின்னு. ஸோ ஆன்டீரியரில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினட் ஹார்மோன் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் அப்பான் பிரெயின் ஹைப்போதாலமஸ் வந்து வரக்கூடிய ஹார்மோன் ஆக்ட் பண்ணி இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் ரிலீஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு TSH அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் இது மாதிரி விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ண வைக்கும்.
இப்போ டிஎஸ்கெச் அப்படின்னோம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணும் தைராய்டு கிளாண்ட் வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால தான் அது பேர் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அது தைராய்டு கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்ணி அங்கேருந்து வரக்கூடிய ஹார்மோன் T3 T4 வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்து ஹைப்போதாலமஸில் பிட்யூட்டரியில் ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஆக்ட் பண்ணி ஏசிடிஹெச் வரும். ஏசிடிஹெச் வந்து என்ன பண்ணும் அட்ரினல் கார்டெக்ஸ் ஆக்ட் ஆகி அது வந்து குளுக்கோகார்டிகைட் மினரலோகார்டிகைட்டை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி டெஸ்டிஸ் ஓவரி எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் எங்கேருந்து வரப்போகுது ஆன்டீரியர்லேருந்து வரப்போகுது அது வந்து கரஸ்பாண்டிங் ஓவரிலேயோ டெஸ்டிஸ்லேயோ ஆக்ட் பண்ணி கரஸ்பாண்டிங் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டோன் ஆர் டெஸ்டோஸ்டெரோனை ரிலீஸ் பண்ணப்போகுது. ஸோ இது மூலமாக ஒவ்வொரு கிளாண்டுக்கும் சிக்னல் போகும். அந்த கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷன்ஸ் வந்து பர்டிகுலர் டார்கெட் டிஷ்யூல ஆக்ட் பண்ணி என்ன பண்ணுது ஹார்மோனை செக்ரீட் பண்ண வைக்கிறதுங்கிறது தான் கான்செப்ட். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயிலாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்மாக கொடுக்குறேன். நீங்கள் அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து லிங்க் வேணும் ரிக்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கரஸ்பாண்டிங் மெயில் ஐடிக்கு வந்து என்ன வரும் அந்த மெட்டீரியல் வரும். நீங்கள் எடுத்து உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். பாய்.